மாணவர்களுக்கு வணக்கம். நேற்று நம்ம ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷனில் ரெண்டாவது ரிவிஷன் பார்த்தோம். இன்றைக்கி வந்து லாஸ்ட் ரிவிஷன், கடைசி ரிவிஷன் பார்க்க போகிறோம். இதில் வந்து லைன் பேலன்சிங், அதுவும் வேல்யூ அனலிசிஸ் பார்க்க போகிறோம். லைன் பேலன்சிங் என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, நான் ஏற்கனவே நடத்தினதை தான் திருப்பி உங்களுக்கு ஒரு இடம் ரிவிஷன், யூனிட் முடிஞ்சதுனால ஒரு ரிவிஷன் கொடுக்குறேன். ஸோ லைன் பேலன்சிங்னா ஒரு நிறுவனத்தில் உள்ள இயந்திரங்கள் அல்லது வேலையாட்களை ஒரு இடத்தில் மொத்தமாக சேர்த்து அல்லது பிரித்து செயல்படுத்தி இயந்திரங்கள் மற்றும் வேலையாட்களின் வேலையற்ற நேரத்தை குறைத்து சிறந்த உற்பத்தியை கிடைக்க செய்வது லைன் பேலன்சிங். ஒரு நிறுவனத்தில் உள்ள இயந்திரங்கள் அல்லது வேலையாட்களை ஒரே இடத்தில் சேர்த்தோ அல்லது பிரித்தோ செயல்படுத்தி இயந்திரங்கள் மற்றும் வேலையாட்களின் வேலையற்ற நேரத்தை குறைத்து சிறந்த உற்பத்தியை கிடைக்க செய்வது லைன் பேலன்சிங். ஏதோ ஒன்று ஒன்று வேலையாட்களை வந்து ஒன்று சேர்க்கலாம் அல்லது இயந்திரங்களை ஒன்று சேர்த்து அல்லது பிரித்து பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஐடியல் டைமை குறைக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் என்னது லைன் பேலன்சிங். ஸோ லைன் பேலன்சிங் பண்ணுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜஸ், ஏன் அதை பண்ணணும், ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, மென் அண்டு மிஷின்ஸ், ஆட்கள் மற்றும் இயந்திரங்களுடைய ஐடியல் டைம் குறையுது. ஏற்கனவே சில இதில் டெஃபினேஷன்லேயே வந்துடுச்சு. அடுத்து மிஷின்கள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், எதுவுமே சும்மா இருக்காது. ஸோ மிஷின்களை சரியான முறையில் பயன்படுத்துகிறோம். அடுத்து எல்லாமே மிஷின் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எது அதிகரிக்குது, ப்ரொடக்டிவிட்டி வந்து உற்பத்தி விகிதம் வந்து அதிகரிக்கும். அதை உற்பத்தி விகிதம் அதிகரித்தாலே அடுத்த ஸ்டெப்ன்றது ப்ராஃபிட் அதிகமாக, லாபம் அதிகரிக்கும். அடுத்து ஒர்க் கண்டென்டை, வேலை பழுவை வந்து குறைக்கிறது, வேலை பழுவை வந்து ஒர்க்கோட நிறைய செய்கிற ஒர்க்கை வந்து குறைச்சி குறைக்கிறது. அடுத்து வேலையோட அந்த ப்ராசஸை வந்து எளிதாக்கிட. அடுத்து எக்யூப்மெண்ட், எல்லா எக்யூப்மெண்ட்டுமே பயன்படுத்துறது வந்து நமக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த லைன் பேலன்சிங் வந்து பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து லைன் பேலன்சிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். ஒரு கம்பெனியில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2000 ப்ராடக்ட் தேவைப்படுது, ரைட்டா? ஒரு நாளுங்கிறது 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரத்தில் 2000 ப்ராடக்ட் பண்ணணும். இதில் ஒர்க் ஸ்டேஷன் ஏ பிசின்னு இருக்குது. ஒர்க் ஸ்டேஷன் ஏல வந்து ஒரு டைப் ஆஃப் மிஷின்ஸ் இருக்கும், ஒர்க் ஸ்டேஷன் பியில் வந்து ஒரு டைப் ஆஃப் மிஷின் இருக்கும், ஒர்க் ஸ்டேஷன் சியில் வந்து ஒரு டைப் ஆஃப் மிஷின் இருக்கும். ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஸ்டேஷன் ஏல முடிஞ்சிட்டு தான் பிக்கு போகும், பியில் முடிஞ்சிட்டு தான் சிக்கு போகும். சியை விட்டு வெளியே வரும்போது ஒரு முழுமையான ப்ராடக்டாக கிடைக்கும். இப்போ இந்த மூணு ஸ்டேஷனில் இருக்க மிஷினோடைய கெப்பாசிட்டியை பாருங்கள். இந்த மிஷின் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு 50 பீஸ் கொடுக்குது, இது வந்து 200 பீஸ் கொடுக்குது, இது 100 பீஸ் கொடுக்குது. அப்போ இந்த ஸ்டேஷனில் இருக்கையும் நமக்கு ஒரு 200 ப்ராடக்ட் வந்தால் தான் ஒர்க் ஸ்டேஷனில் பியில் இருக்கிற மிஷின் எல்லா மிஷினும் ஒர்க் ஆகும். இல்லைன்னா என்னது, இது 200 பீஸ் பண்ணுறது வரைக்கும் இது சும்மா வெயிட்டிங்கில் இருக்கும், ஐடியல் டைமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து 100 பீஸ் தான், இது வந்து என்னென்னா ரொம்ப டைட் ஆயிடும் ஒவ்வொரு மிஷின் இருந்துச்சுன்னா. ஸோ அதனால் என்ன செய்யணும்னா, இதோட எத்தனை மிஷின் சேர்த்தா நமக்கு வந்து இந்த இதுக்கு அவுட்புட் கரெக்டாக கொடுக்க முடியும், அடுத்து இந்த அவுட்புட்டை சமாளிக்கிறதுக்கு இங்கே எத்தனை மிஷின்ஸ் வந்து சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு நமக்கு 2000 ப்ராடக்ட் தேவை. ஒரு நாளைக்குன்னு சொல்லும் ஒரு மணி நேரத்துக்கு 50 பீஸு, ஒரு மணி நாளுங்கிறது 8 மணி நேரம். அப்போ என்னது, ஒரு நாளைக்கு 4000 பீஸு ஒரு மிஷின் தயாரிக்கும், 400 பீஸ் தயாரிக்கும். இங்கே ஒரு மிஷின் வந்து என்னது, ஒரு நாளைக்கு 1200 பீஸ் தயாரிக்கும், இங்கே ஒரு மிஷின் வந்து 800 பீஸ் தயாரிக்கும். ஒரு நாளுங்கிறது 8 மணி நேரம் கணக்கு வச்சா. அப்போ நமக்கு வந்து 2000 ப்ராடக்ட், அப்போ 2000 ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு எத்தனை மிஷின் தேவை? ஒரு மிஷின் வந்து 400 ப்ராடக்ட், அப்போ 2000 பீஸை தயார் பண்ணோன்னா எத்தனை, 5 மிஷின் தேவை. அப்படியே 2000 × 400 போட்டால் அதேமாதிரி என்னது, ஒரு மிஷின் 1200 ப்ராடக்டை வந்து ஒரு நாளைக்கு பண்ணுது. அப்போ எத்தனை மிஷின் வேணும்? ஒரு மிஷினால் 2000 ப்ராடக்ட் கொடுக்க முடியாது. அப்போ கண்டிப்பாக எத்தனை மிஷின் வேணும்? 2 மிஷின் வேணும். அடுத்து என்னது, ஒர்க் ஸ்டேஷன் சி 800 பண்ணுது ஒரு நாளைக்கு. இப்போ நமக்கு வந்து 2000 தேவை. அப்போ மினிமம் எத்தனை மிஷின் வேணும்? 2 மிஷினா 1200, 3 மிஷினா 2400. ஸோ அப்போ கண்டிப்பாக எத்தனை மிஷின் வேணும்? 3 மிஷின். அப்போ இந்த இதில் வந்து ஒர்க் ஸ்டேஷன் ஏல வந்து நம்ம 5 மிஷினை வந்து குரூப் சேர்க்கணும், அடுத்து ஒர்க் ஸ்டேஷன் பியில் வந்து 2 மிஷினும் குரூப் சேர்க்கணும், அடுத்து ஒர்க் ஸ்டேஷன் சியில் வந்து 3 மிஷினும் குரூப் சேர்த்தாச்சுன்னா கரெக்டாக போகும். இப்போ இது வந்து என்னது, 5 மிஷின் இருக்குது, ரைட்டா? 5 மிஷின்னா ப்ரொடக்ஷன் வந்து என்னது, நான் ஒரு மணி நேரத்துக்கு என்ன வரும், இது 50 ப்ராடக்ட் நினைக்க, ஒரு மணி நேரத்துக்கு 50. அப்போ 5 மிஷின்னா 5×250, இங்கே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே உற்பத்தி பண்ணிக்கிட்டே இதில் வந்து மிஷினில் வந்து எந்த மிஷினுமே ஐடியலாக இருக்காது. அப்போ எல்லா ஒர்க் ஸ்டேஷனில் இருக்கிற மிஷினுமே அதோடைய சும்மா இருக்காமல் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு தேவையான அவுட்புட்டை வந்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் லைன் பேலன்சிங். ஓகே, அடுத்து வேல்யூ இன்ஜினியரிங் வேல்யூ அனலிஸ், வேல்யூ இன்ஜினியரிங் வேல்யூ அனலிஸ் ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். வேல்யூ இன்ஜினியரிங்னா நம்ம எப்போ வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோமோ அப்போமே செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு.
வேல்யூ அனாலிசினா ஒரு ப்ராடக்டை பண்ண ப்ராடக்டை வந்து உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய வந்து வேல்யூ அனாலிசிஸ். வேல்யூ இன்ஜினியரிங்னா என்னது, புதிதாக உற்பத்தி செய்யப்பட உள்ள ஒரு ப்ராடக்டை வந்து அதன் டிசைன் ஸ்டேஜ்லேயே, எப்படி டிசைன் பண்ணும்போது என்ன செய்யணும், டிசைன் ஸ்டேஜ்லேயே அதை வந்து என்ன செய்யணும், பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்படுத்தி குறைஞ்ச விலையில் தரமான ப்ராடக்டாக கஸ்டமரை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் அந்த ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு பேர் தான் வேல்யூ இன்ஜினியரிங். ப்ராடக்டோட உற்பத்தியோட டிசைன் ஸ்டேஜ்லேயே அந்த பொருளை பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்படுத்தி குறைஞ்ச விலையில் தரமான ப்ராடக்டாக கஸ்டமரை திருப்தி செய்கின்ற வகையில் அந்த ப்ராடக்டை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணுறதுக்கு பேர் தான் வேல்யூ இன்ஜினியரிங். இது வந்து ஆரம்பத்திலே பண்ண, இது வந்து நம்ம இந்த வேல்யூ இன்ஜினியரிங் பற்றி நம்ம அடுத்த செமஸ்டரில் வந்து கேட்காமல் படிப்போம். இப்போ வந்து வேல்யூ அனாலிசிஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். வேல்யூ அனாலிசிஸ்னா என்னது, ஏற்கனவே பண்ண ஒரு தயார் பண்ண ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் போகுது, மார்க்கெட்டில் வந்து சரியாக வந்து எனக்கு விலை கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அந்த விலை கிடைக்காத பொருளை மறுபடியும் அந்த மார்க்கெட்டில் கொண்டு போய் எல்லா கஸ்டமரோட திருப்திப்பட வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆய்வு செய்யணும். அதான் ஏற்கனவே புழக்கத்தில் உள்ள ஒரு ப்ராடக்டை குவாலிட்டி குறையாமல் விலையை குறைச்சி எதை அதிகப்படுத்தணும், கஸ்டமரை திருப்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு செய்யக்கூடிய ஒரு முறையான ஆய்வு, சிஸ்டமேட்டிக் அனாலிசிஸாக வேல்யூ அனாலிசிஸ். ஒரு மார்க்கெட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பொருளை தெரிவு செய்து அதனுடைய குவாலிட்டி மாறாமல் தரம் மாறாமல் விலையை குறைச்சி கஸ்டமரை திருப்திப்படுத்துகின்ற வகையில் செய்யக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக் அனாலிசிஸ். ஸோ அந்த அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ராடக்டை பண்ணி மார்க்கெட் கொண்டு போனால் அந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து செய்யணும், கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஓகே, இது வேல்யூ அனாலிசிஸ். ஸோ ஒரு வேல்யூ வேல்யூன்னு சொல்கிற வேல்யூனா என்ன, ஒரு பொருள் உபயோகப்படுத்தும் போது நமக்கு வந்து ஒரு 2 ரூபா பேனா யூஸ் வாங்கினு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, அந்த 2 ரூபா பேனை வந்து உங்களுக்கு நல்லா எழுது. அப்போ அந்த நீங்கள் பேனை வேறு பேனை எதாவது வாங்குறீங்களா, இல்லை அந்த 2 ரூபீஸ் பேனாக தான் வாங்குறீங்க. அப்போ அந்த பொருளுக்கு வந்து மதிப்பு வந்து 2 ரூபா குறைஞ்ச விலை, உங்களுக்கு பயன்பாடு எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த பேனா திருப்பி திருப்பி வாங்குறீங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அந்த பொருளுக்கு மதிப்பு அதிகமாக இருக்கணும், அதாவது பயன்பாடு அதிகம், குறைஞ்ச விலையில் அதிக பயன்பாடாக கொடுத்துச்சுன்னா அந்த பொருளுக்கு வந்து மதிப்பு அதிகம்னு அர்த்தம். செலவு விலை கம்மியாக இருக்கணும், பயன்பாடு அதிகமாக இருக்கணும், விலை கம்மியாக இருக்கணும், பயன்பாடு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பொருளுக்கு வந்து வேல்யூ அதிகம். ஸோ நமக்கு வந்து பயன்பாடு கம்மியாக இருந்து விலை அதிகமாக இருந்துச்சுன்னா அதோடய இது என்னது, வேல்யூ வந்து அதிகமாக இல்லை. வேல்யூ இருந்தால் தான் அந்த பொருள் வந்து மார்க்கெட்டில் வந்து விலை போகும். ஸோ வேல்யூ அப்படிங்கிறது பயன்பாட்டுக்கும் செலவுக்கும், அதாவது காஸ்ட் விலைக்கும் உள்ள தொடர்பு தான் வேல்யூ. ஸோ வேல்யூ அந்த விலை குறைய குறைய, செலவுங்கிறத விட விலைன்னு வச்சுக்கலாம், விலை குறைய குறைய பயன்பாடு அதிகமாக இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ வந்து அதிகம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன், 2 ரூபா பேனா அதோட பயன்பாடு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அதான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதோட மதிப்பு வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதோட பயன்பாடு அதிகமாக இருக்குன்னா அந்த பொருளை வந்து எல்லாரும், அப்போ அதோட பொருளோட வேல்யூ வந்து அதிகம்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஒவ்வொரு பொருளுக்குமே, அப்போ என்னது, ஒவ்வொரு பொருளுக்குமே என்னது, ஒரு 3 வகையான வேல்யூ இருக்கும். 3 types of value. 3 types of value வந்து, ஒன்று வந்து பிரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன், தேர்ட். ஒவ்வொரு பொருளுக்குமே 3 value இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம், பெயிண்ட் எதுக்காக அடிக்கிறோம், இந்த பெயிண்ட் அடிக்கிறது என்னென்னா முதல்ல வந்து என்னது, சோவர் அந்த இதெல்லாம் என்னது எதுக்காக அடிக்கிறோம், சோவர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறக்காக, சோவரில் வந்து எதுவுமே அந்த அந்த சுண்ணாம்பு சோவர் பேந்து போகாமல் இருக்கிறக்காக செய்கிறது, அது பிரைமரி ஃபங்க்ஷன். ரெண்டாவது வந்து என்ன சொல்லலாம், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக, ரைட்டா. மூணாவது வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸை காட்டுறக்க, நம்ம நல்லா அழகாக பெயிண்ட் அடிச்சுன்னா வீடு நம்ம வீடு வந்து என்ன, அந்த வீட்டோட மதிப்பை வந்து கூட்டி காட்டுறக்க. ஸோ ஒவ்வொரு பொருளுக்குமே மினிமம் குறைஞ்சது 3 செயல்பாடு இருக்கும். ஒரு பொருள் வாங்குறோம்னா அதுக்கு ப்ரைமராக ஒன்று இருக்கும், செகண்டரி ஒன்று இருக்கும், டெர்டரி இருக்கும். ஸோ ஒரு காலையில் காப்பி போட்டு குடிக்கிறோன்னா அந்த காப்பி வந்து குடிக்கிறோம்னா நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்காக நம்ம குடிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். வேறு எதை இருக்கலாம், உள்ளே வந்து பொருள்கள் அந்த உள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை போகிற ஹியூமன் எலமெண்ட்ஸை கொஞ்சம் ஆக்டிவிட்டி பண்ணலாம். மூணாவது என்னது, வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குமே நம்ம ஒரு நோட்டு எடுத்துகிட்டா கூட என்ன, நோட்டு எதுக்காக பயன்படுத்துகிறோம், நோட்டு வந்து எழுதுறதுக்காக பயன்படுத்துகிறோம், ரைட்டா ரைட்டா. ஏன் வந்து அது வெள்ளை கலரில் இருக்குது, ஸோ அந்த எழுதக்கூடிய எழுத்து வந்து டிஸ்பிளே நல்லா ஆகிறதுக்காக பண்ணுறோம். அடுத்து ஏன் நோட்டில் எழுது பேப்பராகவே எழுதி வச்சுட்டு போக வேண்டியன, ஏன்னா நோட்டுன்னா அது வந்து நமக்கு வந்து இந்த ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாளைக்கு நீண்ட நாளைக்கு வச்சுக்கிறதுக்கு. ஸோ அப்போ எந்த பொருளை எடுத்துட்டாலும் பயன்பாடு அப்படின்னா ப்ரைமரி, செகண்டரி ஃபங்க்ஷன், தேர்டரி ஃபங்க்ஷன், 3 ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கும். அதுக்கு மேலேயும் ரெண்டு இது வந்து பயன் வச்சுக்கோமே, இது கூட என்னது ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத விட பயன் சொல்லலாம்.
முதன்மை பயன், ரெண்டாவது பயன், மூன்றாவது பயன் கூட சொல்லலாம். இப்போ ஆக்சுவலாக ஃபங்க்ஷனாக செயல்பாடுன்னு அர்த்தம். நம்ம பயன் எடுத்துகிட்டே நம்ம ஈஸியாக வந்து சொல்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ வேல்யூ வந்து எப்போ அந்த வேல்யூ அனலிஸ் பண்ணணும், வேல்யூ அனாலிசிஸ் வந்து எப்போ பண்ணணும், எப்போ வந்து பண்ணணும், ஒரு பொருள் மார்க்கெட்டில் இருக்குது, அந்த பொருளுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்போ அந்த பொருளை எடுத்து நம்ம என்ன செய்யணும், வேல்யூ அனலிஸ் பண்ணணும். அந்த பொருளை வந்து யாரும் வாங்க மாட்டேங்காங்க, அதனுடைய இது என்னது, அதனுடைய டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்குது, அப்போ நம்ம வந்து அந்த இதை வந்து அடுத்து அந்த பொருளுக்கு வந்து உண்மையான மதிப்பு எதுவுமே தெரியல. ஸோ அந்த உண்மையான மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பொருளுக்கு வந்து கஸ்டமர்கிட்ட வந்து எந்த வித ஒரு இதுவும் இல்லை, ஒரு விருப்பம் இல்லாமல் அந்த பொருளை வாங்க மாட்டேங்க, அப்போ அந்த இது பண்ணலாம். இல்லை பொருள் வந்து பழைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரித்துப்பாங்க, புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயார் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலை வந்து இல்லை, தரம் கம்மியாக இருக்கலாம், பொருளோட தரம் வந்து கம்மியாக இருக்குது, அப்போ தரத்தை கூட்டுறதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம், ஸோ பொருளோட விலை வந்து அதிகமாக இருக்குது, இப்போ விலையை குறைக்கிறதுக்கு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக எப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது ஒரு மூணு மாதிரி வென் டூ டூ வேல்யூ அனலிஸ், எப்போ வந்து வேல்யூ அனலிஸ் பண்ணணும், ஒரு பொருள் வந்து மார்க்கெட்டில் வந்து விலை அதிகமாகவோ அடுத்து தரம் குறைவாகவோ அதோடய உண்மையான மதிப்பு தெரியாமல் இருக்கிறவங்களோ இல்லை கஸ்டமரோட டிமாண்ட் இல்லாதப்பையோ இல்லை மார்க்கெட்டில் டிமாண்ட் இல்லாதப்பையோ இல்லை பழைய டெக்னாலஜியோட செயல்படு இருக்கிறனாலையோ நம்ம என்ன செய்யணும், அது மாத்துறதுக்காக வேல்யூ அனலிஸ் வந்து செய்யணும். இப்போ வேல்யூ அனலிஸில் வந்து ஒரு நாலு ஸ்டெப், மொத்தம் ஏழு ஸ்டெப் வரும், அதை மூணு சொல்கிறோம். ஒன்று பிளாஸ்ட்டு, கிரியேட்டு, ரிஃபைன், மெயின் இது. பிளாஸ்ட் அப்படின்னா நம்ம எந்த ப்ராடக்டை வேல்யூ அனலிஸுக்கு செலக்ட் பண்ணுறோமோ அந்த ப்ராடக்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸை பூரா எழுத கலெக்ட் பண்ணி எழுதுறது தான் என்னது பிளாஸ்ட். கிரியேட்னா இந்த பொருள் ஏற்கனவே ஒரு முறையில் தயாரிச்சிருப்பாங்க, அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் முறையை வந்து நம்ம உருவாக்குறது தான் கிரியேட். அடுத்து ரிஃபைன்னா இதுக்கு ஒரு ஃபைனலான சொல்யூஷனை ஏற்படுத்துறது, அந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தடை ஃபைனலைஸ் பண்ணி அதை ஆல்டர்னேட்டிவ் இன்ஸ்டால் பண்ணி ப்ராடக்ட்டுக்கு உண்மையான ஒரு மதிப்பை கொண்டு வர்றது தான் என்னது ரிஃபைன். பிளாஸ்ட், கிரியேட், ரிஃபைன். பிளாஸ்டில் விவரங்களை சேர்க்கிறோம், கிரியேட்டில் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெத்தடை உருவாக்குறோம், ரிஃபைனில் ஆல்டர்னேட்டிவ் ஃபைனலைஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை வந்து வேல்யூ வந்து அதிகரிக்க செய்கிறோம். ஸோ இப்போ இதை வந்து இதை ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த இது ஃப்ளோ சார்ட்டை போட்டுனா இந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு நீ எழுதலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ எந்த ப்ராடக்ட் வேல்யூ அனலிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எந்த ப்ராடக்ட்னு இப்போ தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், விலை அதிகமான பொருள், கஸ்டமர் டிமாண்ட் உள்ள பொருள், டிமாண்ட் கம்மியாக இருக்கிற பொருள், அடுத்து மார்க்கெட் டிமாண்ட் கம்மியாக இருக்கிற பொருள், அடுத்து தரம் கம்மியாக இருக்கிற பொருள், இந்த மாதிரியான பொருளை கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அந்த பொருளை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ எந்த இதான அடிப்படையில் செலக்ட் பண்ணணும். அடுத்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, எந்த பொருளை செலக்ட் பண்ணிட்டோம் அப்போ அந்த பொருள் சம்மந்தமான எல்லா டேட்டாக்களையும் கலெக்ட் பண்ணணும். எல்லா டேட்டான்னு என்ன டேட்டா, அதோடய ட்ராயிங் இதில் கொடுத்துருப்பேன், இந்த இருக்குது என்னென்ன இருக்குது, அந்த ட்ராயிங், அந்த பொருளோட ட்ராயிங், அதோடைய டெக்னிக்கல் நோட்ஸு, அடுத்து எந்த மேனுஃபேக்சர் எந்த இதில் முறையில் உற்பத்தி பண்ணியிருக்காங்க, என்னென்ன மிஷின்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க, அதோடைய டைம் ஸ்டடி என்ன, எவ்வளோ நேரம் ஆகுது, எந்தெந்த மிஷின் என்ன மிஷின் கெப்பாசிட்டியில் அந்த இதை பண்ணியிருக்காங்க, இல்லை மேனுஃபேக்சரிங் சம்மந்தமான மற்ற டீட்டெயிலு, இது மார்க்கெட்டில் எப்படி போச்சு, அதனுடைய மார்க்கெட்டில் அதனுடைய இது எப்படி இருந்துச்சு, கஸ்டமர்னு அதோடைய ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு, தரம் எப்படி இருந்துச்சு, ப்ராடக்டோட விலை எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி டேட்டாக்கள் கலெக்ட் பண்ணுறது தான் என்னது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அப்போ இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவில் வந்து அந்த வேல்யூ சேல் பண்ண ப்ராடக்டோட எல்லா டேட்டாஸும் இது பண்ணுறது. அடுத்து வேரியஸ் ஃபங்க்ஷன், ப்ரைமரி ஒவ்வொரு பொருளுக்குரிய அந்த வேல்யூ செலக்ட் பண்ண பொருளுக்குரிய ப்ரைமரி, டெர்டரி, செகண்டரி, டெர்டரி ஃபங்க்ஷன்களை விளக்கணும். மூணாவது வந்து என்ன செய்யணும், இந்த ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறக்கூடிய ஒவ்வொரு முறைகளுக்கும் பொருளை அளக்கிறது ஒரு முறை, அந்த பொருளை ஒரு ஒரு ஆப்ரேஷனுக்குனா வேறு ஒரு முறை பண்ணியிருப்போம். ஸோ அந்த பொருளை வந்து என்னென்ன முறைகள்லாம் பயன்படுத்தி பண்ணாங்களோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட், மாற்று முறையை கண்டுபிடிக்கும். இந்த மாற்று முறை எப்படி எதை பேஸ் பண்ணி மாற்று முறையை கண்டுபிடிக்க எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க, பிரெயின் ஸ்டார்மிங் முறைகளாக, அதாவது அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸை பூரா நம்ம என்ன செய்யணும், ஒரு கூட்டம் போட்டு அவங்கள வந்து என்னது ஒரு பிரெயின் ஸ்டார்ம் மூளைச்சலவை பண்ணி, அதாவது இந்த பொருள் இந்த மாதிரி இருக்குது, இந்த மெத்தடில் பண்ணியிருக்கோம், இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டோன்னா ஒவ்வொரு ஒரு மெத்தட் சொல்லுவான், அதை பூரா நம்ம என்ன செய்யணும், நோட்டில் வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். எந்த மறுப்பும் தெரியுங்க தப்பு அப்படின்லாம் சொல்லக்கூடாது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை, அதேமாரி விலை கம்மியாக இருக்குன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டினா அதை அவங்க நிறையா பதில் சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன் டைம் குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க, ஃபேக்டர் சொல்லுவாங்க. குவாலிட்டியை வந்து கூட்டுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க, அப்போ அந்த பிரெயின் ஸ்டார்மிங் முறைகளில் அந்த ஒர்க்கர்ஸ்ட்டை வந்து நம்ம ஒரு மீட்டிங் நடத்தி அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டாக்களை பூரா நம்ம வந்து என்ன செய்யணும், ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது இந்த எதுக்கு என்ன ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம், அந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் மாற்று முறையை வந்து அவங்ககிட்ட கேட்டு ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ ரெக்கார்ட் பண்ணி வச்ச மெத்தட் இதை வந்து அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் வந்து ஆய்வு செய்ய போகிறோம். இவங்க இவ்வளோ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களே, இந்த ரிப்போர்ட்டை பூரா நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆய்வு பண்ண போகிறோம்.
பத்து பேர் கொடுத்து ஒரே ப்ரொடக்ஷன் மெத்தட் வந்து நல்லா இருக்குன்னா சொல்லுங்கன்னா பத்து நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேர் நூறு வித்தியாசமான முறைகள் சொல்லியிருப்பாங்க. அந்த நூறு பேரில் எது பெஸ்ட்டு, எது பெஸ்ட்டு, எது சிக்கன் ரொம்ப சிக்கனமான வழி, எது வந்து தொழில்நுட்பம் வந்து சிம்பிளாக இருக்குது, எது வந்து ப்ரொடக்ஷன் காசை கம்மியாக கொடுக்குது, எது ப்ரொடக்ஷன் டைம் கம்மியாக கொடுக்குது, இந்த மாதிரி பார்த்து அந்த டேட்டாக்களை பூரா நம்ம வந்து என்னது பெஸ்ட் டேட்டாக்கள் அந்த கலெக்ஷன் பண்ண டேட்டாக்களில் பெஸ்ட்டு டேட்டாக்களை கலெக்ட் பண்ணி ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடாக நம்ம வந்து உருவாக்கணும். அப்புறம் அந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தடை வந்து ஃபைனலைஸ் பண்ண போகிறோம். எப்படி ஃபைனலைஸ் பண்ண போகிறோம்? அந்த நிறுவனத்தில் இருக்கிற ஹையர் அத்தாரிட்டி, பிளான்ட் இன்ஜினியர், பர்ச்சேஸ் இன்ஜினியர், ஃபினான்ஸ் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர், ஹெச்ஆர் மேனேஜர், அடுத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரிசர்ச் டெவலப்மெண்ட் இவங்களெல்லாம் ஒரு இது பண்ணி இந்த மாதிரி வந்தது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் உருவாக்கியிருக்கோம், இதை வந்து இது கரெக்டாக இதில் ஏதாச்சும் மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு பண்ணிவிட்டு முடிவாக்கிறோம். லாஸ்ட்டாக வந்து அந்த உருவாக்குன அந்த எல்லாரோடைய இதையும் சேர்த்து ஒரு கருத்துக்கள்லாம் சேர்த்து உருவாக்கப்பட்ட அந்த ஃபைனல் ஆல்டர்னேட்டிவ் மெத்தடை லாஸ்ட் என்ன செய்யப்போம், இன்ஸ்டலேஷன் நடைமுறைப்படுத்த போகிறோம். நடைமுறைப்படுத்தி அதை கரெக்டாக செய்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம இனிஷியல் ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணி ஃபைனலாக அந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் மூலம் கிடைக்கக்கூடிய ப்ராடக்டை வந்து சரியாக வந்திருக்கா, நமக்கு வேல்யூ வந்து அதாவது வேல்யூ கூடியிருக்கா, அதோடய குவாலிட்டி அதிகமாக இருக்கா, விலை குறைஞ்சிருக்கா, அடுத்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாகுதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ஏழாம் ஸ்டெப். இது வந்து என்னது அவ்வளோ இந்த யூனிட் வந்து நான் முடிச்சிட்டேன். நாளைக்கு வந்து நான் என்ன செய்யறேன்னா இந்த மேக் ஆர் பை டிசிஷனில் ஒரு சிம்பிளாக ஒரு ப்ராப்ளம் ரெண்டு ப்ராப்ளம் கொடுக்க போகிறேன். நான் ஒரு ரெண்டு ப்ராப்ளம் சொல்லிவிட்டு உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடு, அந்த ரெண்டு ப்ராப்ளத்தை நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுத்து நாளைக்கு அனுப்பணும். நாளைக்கோட நமக்கு வந்து ஃபஸ்ட் யூனிட் வந்து முடிக்கிறோம். இதோட தொடர்ச்சி வந்து நம்ம அடுத்த அசைன்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு பேசுகிறேன். அடுத்து நாளைக்கு மறுநாள் வந்து செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறேன். யாரும் புக்கு வாங்கலைன்னா புக்கை வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க, அசால்ட்டை எடுத்துக்காதங்க. இதே மாதிரி இப்படி போய் கடைசியில் போர்டு எக்ஸாம்னு சொன்னால் கூட அதுக்கு வந்து ஆச்சரியப்படுறது இல்லை. ஸோ மாணவர்கள் வந்து கொஞ்சம் எப்பயும் ஒரு உங்கள் மேலே உங்கள் நம்பிக்கை வச்சு நீங்கள் எதுனாலும் ஃபோன் பண்ணி டவுட்னாலும் கேட்டுக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.